குடியதன் ஒரு புமை குளமிகி கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து தினம் காத்தால முதல்ல ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கறது வழக்கம். அப்படி பார்க்கும்பொழுது அவர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு சட்டு சட்டுன்னு நான் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டு சார்ட்டை பேசணும். இல்லை சார்ட்டை பேச முடியாது சார், உங்களுக்கு எந்தாவது என்கொயரி இருந்தால் ஏதாவது இருந்தால் கேளுங்கோ அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. நேற்று நைட்டு வந்து நான் கனவுல வந்து சுவாமியை வந்து வேண்டின்னு இருந்தேன். சுவாமியை வந்து நினச்சேன், திருப்பதி போகிற மாதிரியே ஒரு கனவு, திருப்பதி சுவாமியை வேண்டுற மாதிரியே உனக்கு கனவு, உன் கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு திருப்பதி சுவாமியை வேண்டினா போதுங்கிறது ஏதோ ஒரு அசிரதி கேட்கறது. அதனால் திருப்பதி சுவாமியை வேண்டினா உன் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு அசிரதி கேட்கறது. நானும் அந்த வெங்கடாஜலபதி சுவாமியை மனசில் வேண்டேன், இப்படி சுவாமியை வழிபட்டு என் கஷ்டமெல்லாம் தீர்ற மாதிரி ஒரு கனவு கண்டேன். காலையில் எப்பவும் போல ராசிபலன் நிகழ்ச்சியை பார்க்குறேன். கடகராசியினுடைய ராசி ராசிக்கு பார்த்துட்டுனா நீங்கள் வழிபடக்கூடியது திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி, அப்படி வழிபட்டோம்னா அந்த கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படின்னு சார் சொன்னார். எனக்கு என்னமோ ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது, நான் என்ன பண்ணோம் கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் ஒரு முதல்ல நேராக வர பார்க்க சொல்லுவார். நேரில் வந்தோடனே அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு எழுதிட்டார், சார் நான் என்ன வேண்டு எனக்கு என்ன கனவுல வந்ததோ அது அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்ன சார் பண்ணோம், முதல்ல திருப்பதி போயிட்டு வாங்கன்னு. இப்போ திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஒரு 6 மாதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. நின்ன கம்பெனி ஓடின மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்கார், சௌரியமாக இருக்கார், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தோட வெளியூர்களுக்கு மகிழ்ச்சியாக போயிட்டு வர அளவுக்கு நேரம் கிடைக்கிறது, நல்ல முன்னேற்றமான பாதையில் அவருடைய தொழிலும் போகிறது. இந்த மாதிரி ராசி பலன் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 7/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய திதி சப்தமி. மாலை 5:07 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு ஸ்ரவண விரதம், திருவோண விரதம், நடராஜருக்கு அபிஷேகம். ரொம்ப விசேஷமான நாள், விசேஷமான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மனசில் ஏதாவது சங்கல்பம் எடுத்துட்டோம்னா அது அப்படியே நடக்குமா, நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையாக முடியும், நல்ல முன்னேற்றம் உண்டு. மன ரீதியான உபாதைகள், மன ரீதியான பாதிக்கப்பட்டவா, சில பேர் மனநலமாக பாதிக்கப்பட்டவாளுக்கெல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணநாமத்தை சொல்ல சொல்ல அந்த மன ரீதியான உபாதைகள் போயிடும். உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறுவதற்குண்டான நாள் திங்கக்கிழமை, சோமவாரம். சிவபெருமானுக்கு உரியது இன்னைக்கு திருவோண நட்சத்திரம், மகாவிஷ்ணுவுக்கு திங்கக்கிழமை, சிவபெருமானுக்கு. ஆக அற்புதமான வழிபடக்கூடிய இந்த நாள் ரொம்ப நல்ல நாள், நல்ல வேண்டிண்டு எல்லா காரியமும் ஜெயமாகறதுக்காக பிரார்த்தனை செஞ்சு உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். இந்த தினத்துல வியாபாரங்கள் அனுகூல்யமாகவும் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதா, கட்டிடம் சம்பந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. உணவு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். மேலும் மேலும் புதிய பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்குண்டான அற்புதமான நாள். நினைச்ச காரியங்கள் கைகூடும். குழந்தைகளுக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வாங்குவேன். வாளுக்கு தேவையான இடமாற்றங்கள், புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அதற்குண்டான பொருளாதார வசதிகளும் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். அற்புத வழிபாடு. பணிவுடன் இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். எந்த காரியத்தையும் சாதுரியமாக பேசி ரொம்ப அழகாக
உங்களுடைய பேச்சிலேயே அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். விட்டு போன படிப்பெல்லாம் திருப்பி தொடரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருந்துருக்கு. பெண்களுக்கு குடும்ப சுமைகள் தீரும். பெரிய பெரிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஏதேனும் கடன் உபாதை நகை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கிறவளுக்கெல்லாம் நகையை திருப்பி மீட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பணம் வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுன ராசிக்கு சில நேரத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய இறக்க குணம் இருக்குது. சில நேரத்தில் பார்த்துட்டேன்னா தனக்கு இறக்க குணம் இருந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். இருப்பினும் இன்றைய தினத்தில் தனக்கு இருக்கோ இல்லையோ பிறருக்கு செய்து கொடுப்போம்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல நாள். குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்ற தெய்வீக காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு வரத்துக்கு உண்டான நல்ல நாள். சந்தோஷமாக குதூகலமாக மனைவியின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு அனுகூல்யமாக நடக்கும். புதிய ஹோட்டல்கள் வாங்கிறது, ரெஸ்டாரண்ட் கட்டுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தொழிலை இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். மேலும் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பெருமையான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வீக அனுகிரகத்தில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் சட்டுன்னு முடிஞ்சிடும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாருக்கேனும் பணம் கொடுக்கணும், யாருக்கேனும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்டா அப்படின்னு சொன்னால் திருப்பி கொடுப்பாளா கொடுக்க மாட்டான் யோசிச்சு வாங்கிக்கிறது, கையெழுத்து போடும்போது 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறது, வாக்கு கொடுக்கும்பொழுது இதை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சு வாக்கு கொடுக்கறது நல்லது. சில புதிய புதிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். சில சொந்த பந்தங்கள் மூலமான நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் கேட்கறதுக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினம் சிறு சேமிப்பு, அதாவது சேமிக்க சேமிக்க அந்த காசு பெருகும்னு சொல்லி சிறு சேமிப்பாக சேர்த்து அது பெருமையான காசாக மாறும். அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது மேலும் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கடகராசி என்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அதீதமான பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். பிரயாணங்கள் கூடி வரும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பேங்க் எக்ஸாம் எழுதினவாளுக்கு புதியதோர் வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது மனதில் ஒரு மகிழ்ச்சியும் மனசில் ஒரு நிம்மதியும் தோணும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும். பிரயாணங்கள் மூலமான நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன் நின்று உதவி செய்யறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். எதுனும் பட்டத்தில் யாருக்காவது முடியலன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல போய் அவளுக்கு எதுனும் உதவிகள் செய்வீர்கள். மருத்துவ உதவி, உடல் ரீதியான ஏதாவது உபாதைகள் இருந்தால் அந்த காரியத்தை முதல்ல அவளுக்கு செய்து கொடுப்பேன். அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்களும் நல்ல மனசும் கொண்ட உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பெருசாக இருக்காது. கழுத்து வரைக்கும் வர மாதிரி பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கடன் உபாதைகள் தீர்ந்துடும். வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பிரச்சனை கொடுத்துட்டுருந்தவாள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாள், பயப்பட வேண்டியதில்லை. மேலும் கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சாந்தமா இருந்து பல காரியத்தை செய்வர். நம்ம கூட தான் இருந்துட்டு எப்படிதா இந்த சினிமாவில் வர மாதிரி, நம்ம கூட தான் இருந்தா எப்படிதா இந்த விஷயத்தை சொன்னாங்கிற மாதிரி ரொம்ப சாந்தமா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி கொள்ளாம விடவே மாட்டேன். ஒரு ஆளை பார்த்தோன்னா கணக்கு போட்டுறது இவாளால் இவ்வளோ முடியும் இவாளால் முடியாது, இந்த மாதிரி யோசித்து
அந்த மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு பிரயாணங்கள் கூடி வரும். முயற்சிகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வாகனத்தில் வேகமாக போகிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பெரியவங்களுக்கு குழந்தைகள் நிச்சயமாக அதற்குண்டான மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கும் போது அவள் ஆசீர்வாதமே பல விஷயங்கள் நமக்கு வெற்றிகள் கொடுத்துடும். துளாராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் பிஸ்னஸ் பெருகும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை திருப்ப நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியான எதிர்ப்பு, வீட்டில் எதிர்ப்பு, யாராவது நல்லது பண்ணா கூட எதிர்த்து பேசுவா, இத்தனை பேர் நல்லது பண்ணா கூட தூற்றி பேசுவா, அதெல்லாம் கண்டுக்காத உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செய்வேன். அப்படி செஞ்சு அந்த காரியத்தில் வெற்றி கொடுப்பேன். நம்ம குடும்பம், நம்ம குழந்தைகள், நம்ம சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருந்து இந்தந்த விஷயத்தை எடுத்து செய்யணும் செய்யப்படாதுன்னு ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதீதமாக பெண்களுக்கு உண்டு. நிச்சயமாக நல்ல வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்களில் கடன் உபாதைகள் சுமைகளாக இருந்துருக்கும். ஆனால் ஏதேனும் மூலமாக தெய்வாம்சத்தின் மூலமாக அதெல்லாம் அடைஞ்சிடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாம்சமாக குழந்தை வரம் கிடைக்கும். மருத்துவ ரீதியாக செலவுகள் நிறைய இருந்துருக்கு. உடல் உபாதைகள் இருந்தவாளுக்கு உபாதைகள் தீரும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள், மன திருப்தி கிடைக்கும். கணவன் மனைவி அன்போடு இருக்கிறதுக்குண்டான நல்ல நாள். மேலும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்ல நாள். பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் பகைமையாக இருந்தவாள்லாம் விலகி போய் நன்மையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு நன்மை தரும் வழிபாடு. வைராகியத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அதுமாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்க, டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்துட்டு இருக்கவா, கலைத்துறையில் நல்ல ஆர்வமாக இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிட்ட நேரில் வரும்போது ஒருத்தர் சொன்னான், சார் சினிமா எடுத்துட்டு இருந்தேன், பாதியிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்கள்னால தடங்கள் பட்டுருது, ரொம்ப பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருந்தேன், இப்போது திருப்பி பேசி தீர்த்து திருப்பியும் அது தொடரத்துக்குண்டான சூழ்நிலை வரத்துக்கு நீங்கள் சொன்ன வழிபாடு எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. வார வார சுக்கிரனுக்கு போய் விளக்கேற்றினேன், அதுவே நல்ல மாற்றங்கள் இருந்தது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவருக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பணம் கொடுக்குறேன், நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி தொடர்ந்துருக்கேன் சார், நல்லபடியாக பணம் போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வழிபாட்டுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஜாஸ்தி. அதனால் தெய்வீக வழிபாடு பண்ண பண்ண நல்ல பலன்களும் தேடி வரும். உங்களுடைய வைராக்கியம் நிச்சயம் நல்ல சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கும், நல்ல முன்னேற்றம் தரும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மகராசி என்பவர்களுக்கு சில நேரம் பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துருப்பா, சில நேரம் பார்த்துட்டோன்னா ரொம்ப உடம்பு டல்லாக இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி யார்ட்டுமே பேச முடியாது, தலைவலிச்சுன்னு இருக்கு, யார்ட்டுமே பேச முடியலையே, உடல் ஆரோக்கிய க்ஷீணமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி ஆரம்பித்தாலும் இன்றைய நாளில் மத்தியத்திற்கு மேலே ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உங்கள் உடல் உபாதைகள் கூட பொருட்படுத்தாமல் வேலையை செஞ்சு அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான நாள். சில நேரங்களில் திருஷ்டிகள் கூட அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஒருத்தர் ஜாதகம் பார்க்குற ஜாதகத்தில் ஒன்றும் கிடையாது, வீடு ரீதியாக பிரச்சனை கிடையாது, எல்லாமே நன்னாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவளுக்கு பார்த்துட்டோன்னா திருஷ்டி தோஷங்கிறது தெரிய வருது பிரச்சனத்தில். இப்போ அந்த திருஷ்டியே அவளை முன்னேற விடாமல் இருந்துட்டு இருக்கும் இல்லையா. திருஷ்டிகள் போகிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். அந்த மாதிரி மகராசி என்பர்கள் திருஷ்டி போகிறதுக்குண்டான வழிபாடு பண்ணிட்டாலே நல்ல மாற்றங்கள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும், நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பண சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு கடன் சம்பந்தமான உபாதைகள் இருந்திருக்கிறவாள் அந்த உபாதைகள் தீரும், நன்மைகள் பெருகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்தையும் நீங்க முன்னின்று செய்வீர்கள். சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா பிறருக்கு உங்க மேல கோபமே வந்துடும், என்னடா இப்படி பேசலான்னு இருப்பினும் உங்களுடைய குணத்துல ரொம்ப சரியா இருப்பேன், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அந்த காரியத்தை சரிவர செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வயசானவாளுக்கு கூட வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் குழந்தைகள் மூலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா
ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருந்து படிப்பில் தடங்கள் இருந்துருக்கிறவாளுக்கு திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருந்துருக்கும், அதை பொருட்படுத்தாமல் வேலைகளில் முழு மூச்சாக இறங்கி அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துடுவேன், இட ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்துடுகின்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில் மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தட்டி எறிஞ்சுட்டு அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. எத்தனையோ விஷயத்தை பார்த்தாச்சு இது பெரிய விஷயமானு சொல்லிட்டு சில நேரங்கள் வருத்தப்பட்டாலும் பல நேரங்களில் அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். துன்பமெல்லாம் இன்பமாக எடுத்துட்டு செயல்படுவேன். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும், திருமண காரியங்கள் கைகூடும், வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் புதிய தொழில்கள் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். டெய்லரிங் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக, கிளாத் சம்பந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாழ்க்கு அமோக பலன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் அவளுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரபல்யமான நிகழ்ச்சி. எங்கே போனாலும் சார் உங்களை ஆன்மீக தகவல் நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு புஸ்தமாக போடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல, அத்தனை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கல, அத்தனையும் நாங்கள் வழிபடுறோம், எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுது, தெய்வீக வழிபாடு இத்தனை விஷயங்கள் பண்ணலான்னு இன்றைக்கி தான் நம்ம புரிஞ்சுட்டோம். இந்த மாதிரி எதையான இருந்தால் நிறையா சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். வீட்டில் வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்தால் ஏதாவது பாதிப்பு இருக்கா? வீட்டில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்தால் ஏதாவது பாதிக்கப்படுமா? இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரே தசை நடந்தால் ஏதாவது பாதிப்பு இருக்கா? கணவன் மனைவி ஒரே ராசியாக இருக்கப்படாதுன்னு சொல்லுவேன், ஆனால் இருந்தால் ஏதாவது பிரச்சனையா? இது வந்து கஷ்ட காலத்தில் ரொம்ப சிரமத்தை கொடுக்குமா? இதுக்கு ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுங்கள் சார்னு நிறையா பேர் சொல்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம அந்த ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பயனுள்ள தகவல். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே தசாபுத்தி நடந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இன்றைக்கி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் நல்லது வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், எதிர்மறையான காரியங்கள் இருந்ததுனாலும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கணும் அதை தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே தசாபுக்தி அந்தரம் நடக்கும் பொழுது துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. குருவாயூர் கோயிலில் துலாபாரம், துலாபாரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, துலாபாரம் பார்த்துட்டோம்னா பழம் கொடுக்கலாம், பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், பல வர்க்கம் கொடுக்கலாம், மனசில் என்ன தோன்றதோ வெள்ளை மண்டை வெள்ளம் கொடுக்கலாம், வசதி இருக்கிறவா பணம் கொடுக்கலாம், இந்த மாதிரி என்னென்ன மனசில் தோன்றதோ அதை துலாபாரமாக கொடுக்கும் பொழுது அந்த பாவங்கள் அவங்களுக்கு மாறிடும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது சுவாமிகிட்ட தத்து கொடுத்து வாங்கிடும், பெரிவாளாக இருக்கும்போது என்ன பண்ணுறது துலாபாரம் கொடுக்கணும். ஆக துலாபாரம் கொடுக்கறது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். நிறையா பேர் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு மருத்துவத்தில் ரொம்ப, ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார் சார் என்னோட வீட்டுக்கார் வந்து உடம்புல பெரிய உபாதை கேன்சர் பிரச்சனை, அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்குதுன்னு சொன்னார், இவர் உயிர் போய் உயிர் வந்ததுங்கிற மாதிரி நாங்கள் வேண்டிட்டோம், அவர் வந்தால் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டோம். அதே மாதிரி தெய்வ அம்சம் அவருக்கு மீட்டு கொண்டு வந்துட்டார், குருவாயூரில் போய் துலாபாரம் கொடுத்தோம், இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கார் சார், அதெல்லாம் தெய்வாம்சம் தான் அந்த மாதிரி சொன்னார். அந்த மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் பெரிய பிரச்சனை இருந்தவா கூட துலாபாரத்துக்கு வேண்டிக்கலாம். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அதே மாதிரி ஒரே தசாபுத்தி நடக்கிறவா துலாபாரத்துக்கு வேண்டிட்டோம்னா போதும். சரி ரெண்டு பேருக்குமே வேண்டிக்கணுமா, ஒருத்தருக்கு மட்டும் வேண்டினா போதுமா? ரெண்டு பேருக்குமே வேண்டிக்கணும். இப்போ ஒரே ராசி ரெண்டு பேருக்கு இருந்தால் அந்த ரெண்டு பேருக்குமே துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். காலகட்டம் வேணால் வித்தியாச வித்தியாசமாக கொடுக்கலாம். அப்படி துலாபாரம் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும், பெரிய பெரிய தோஷத்திலிருந்து நிவர்த்திகள் கொடுக்கும். அதே மாதிரி ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல். ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீக்கிறதுக்குண்டான அற்புதமான வழிகளை பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் புது புது விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும்
நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.